தமிழும் ஹிந்துவும் பிரிக்க முடியாது. எப்படி பிரிப்ப? சங்க காலத்தில் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கியன் யார்கிட்ட பேசினார்? இயேசுநாதர்ட்டையா அல்லாட்டையா? அப்ப எப்படி பிரிப்ப நீ தமிழையும் ஹிந்துவையும்? பரமேஸ்வரனோட அந்த டமருவில் உடுக்கையில் வந்த சத்தத்திலிருந்து பிறந்தது தமிழ். ஒரே காலகட்டத்தில் தமிழும் சமஸ்கிருதமும் பிறந்தன, சாத்திரங்கள் சொல்லுகிறது. என்னென்ன வேதங்கள்லாம் இன்னைக்கு ராஜா இதை ஆரம்பிச்சிருக்காங்கிறதுனால எத்தனை பேர் இதை திருப்பி இப்ப சோசியல் மீடியாவில் நோய் வந்தா என் தமிழ் தாய் அவ்வளவு பலவீனமாகி கன்னட ஈவேராவும் அந்நிய கைகூலிகளும் முட்டு கொடுத்தாதான் அவளால் நிக்க முடியும் பேச கிளம்புவான்னு எனக்கு தெரியும். அவ்வளவு பலவீனமானவளா என் தமிழ் தாய்? கன்னட ஈவேராவும் ஆங்கிலேய கைகூலிகளும் நீ முட்டுக் கொடுக்கவனா என் தமிழ் அன்னைக்கு? ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவர்கள் பாடிய தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் பெரிய புராணம் இதுல இல்லாத தமிழா? யார் தமிழன்? ஹிந்துதான் தமிழன், ஹிந்துதான் தமிழன். இதை பற்றி எந்த அளவு நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எ ஹெசிடன்ட் ஆர்மி கேன் நெவர் வின். A hesitant army can never win. Are we hesitant army? Oh. We will win. இந்த அதர்ம சக்திகளை அழித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கத்தின் துவக்கம் இது. இதுல நான் முதல்லயே சொல்ல விரும்புறேன்னா எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது. இப்ப